ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் டிவி ஃபோர் யூ யூஎஸ். இந்த ஒரு வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜாங்கிரி மதுமிதா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சின்ன வயசுல அப்பா இறந்துருக்காங்க. எப்பயுமே யாரு வீட்லயா இருந்தாலும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், யாராவது ஒருத்தரும் இல்லைன்னா அவங்க வீட்டை ரொம்பவே வந்து பயங்கரமா பாதிக்கும். முக்கியமா ஃபர்ஸ்ட் பினான்சியல் மூலியமா பாதிக்கும். அது பாதிக்க ஆரம்பிச்சாலும் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு ஃபுல்லா வீழ்ச்சியில போற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி அப்பான்ற ஒருத்தர் வந்து பெண்கள் ஒரு சில நேரத்துல கொஞ்சம் அந்த கோவத்தை குறைச்சிக்கிட்டா கண்டிப்பா இந்த வீட்டுல அவங்க ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அவங்க மேல கடுப்பா தான் இருக்காங்க. முக்கியமா யார் யார் கடுப்பா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அபிராம் வெங்கடாச்சலம், சாக்ஷி, ஷெரின், இவங்க மூணு பேர் ரொம்பவே பயங்கர கோபமா இருக்காங்க. எப்படி அவன் வந்து தமிழ் பொண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய காரணமா என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வச்சு, அதாவது பாத்தீங்கன்னா முகின் ராவுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த பாட்டில். பாவம் அந்த முகின் ராவுன்ற மனுஷன் எங்க இருந்து மாட்டான்னு தெரியல. சும்மா அந்த வீட்டில் ஜாலியாக இருக்க ஒரு மனுஷங்க எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டாரு, நல்ல ரொம்ப நல்ல பையன். அவரை வந்து இந்த பிரச்சனையில் சிக்க விட்டு அவர் பேரை வேற டேமேஜ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து மதுமிதா அவர்களும் அபிராமியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்றது வேற விஷயம். அதை தாண்டி தேவையில்லாத ஒருத்தர் உள்ள இன்டர்ஃபயர் பண்ணி அவரையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான், வேற எதுவும் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு விஷயம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊதி ஊதி எதுக்கு பெருசாகனாங்கன்றதும் புரியல. அந்த ஒரு விஷயத்துல மதுமிதா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் தான் நானும் திங்க் பண்ணேன்.
பண்றேன். அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேற ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் இவங்க இந்த விஷயம் பேசினதுனால அந்த விஷயம் அப்படியே பெருசா பூதாகரமா வெடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசினாலதான் அந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெருசா வெடிச்சு எல்லாருமே தெரிய வந்திருக்கு. இவங்க பேசாம இருந்திருந்தாலே இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்காதுன்னு நான் திங்க் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் அதான் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து இப்ப ஓவராலா இந்த வீட்டுல பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் காரசாரமா தான் இருக்காங்க, யாருமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மீரா மித்துன் எப்படி அந்த வீட்டுல ஒரு தனிமையான ஒரு பெண்ணா சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல ஜாங்கிரி மதுமிதாவும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அவங்க மேல கோபமா தான் இருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்களை பத்தி நான் கலெக்ட் பண்ண ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சினிமா ஷூட்டிங்லயும் அவங்க எப்படி இருந்துக்காங்கன்னா, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, நம்ம வேலையை நம்ம ஒர்க்க முடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க இருந்து போயிடுற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான் இருந்திருக்காங்க. தேவையில்லாத அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம இப்ப நார்மலா சினிமா செலிபிரிட்டிஸ்னாலே எல்லாருமே வந்து வெளியில பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் பார்ப்பாங்க, தேவையில்லாத ஒரு சில பேர் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை கூட அவங்க போக மாட்டாங்களாம். அவங்க வேலை முடிஞ்ச அந்த இடத்துல அதோட வீடு உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட ஒர்க்ல ரொம்ப டெடிக்கேஷனா எப்பயுமே வந்து ஒரு சினிமா மேல ஒரு கிரேஸா, எப்படி அவங்க வந்து சாமி பக்தியா இருக்காங்களோ அதே மாதிரி கண்டிப்பா வாரத்துல ஒரு ரெண்டு மூணு படங்களாவது பாக்குற ஒரு அடிக்ஷனா வச்சிருக்காங்க. கண்டிப்பா படம் பார்த்துரும், அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப்ல அதை பத்தினா அவங்களுடைய சீன்ஸ்ல ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணலாம், அதுக்காகவே அவங்க நிறைய படங்கள்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். ஓவராலா ஒரு வீட்டு மேல ஒரு பயங்கரமா லவ் ஆகும், அதை விட வேற லெவல் ஒரு பெரிய லவ்வோட சினிமா மேலையும் இருந்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வெளியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, இப்போ உள்ளயும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்க அந்த கோவன்ற ஒரு விஷயத்தை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா இந்த வீட்டுல அந்த 100 நாள் இருப்பாங்கன்றத எந்த விதமான டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு ஜாங்கிரி மதுமிதா கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது ரீண்டாடா பேசி நான் பிரவீன் கே எஸ் பாய்.